பெல்ட் எடுத்துட்டு வந்து சாரி தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆ ஹாய் ஹாய், உங்க பேர் என்னமா? பேர் சொல்லு. விஸ்வகார்த்திக். விஸ்வகார்த்திகா, விஸ்வகார்த்திக்னால ஒரு கிளாப் கொடுத்துருங்க பார்க்கலாம். அங்க இருந்து வரீங்களா? இதுல நீங்க வேற கூட்டிட்டு வந்துரு. இருங்க இருங்க, சரி வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யூனஸ். யூனஸ். ஆ ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்ட். நங்கஜி, ஒரு ஒரு கிஃப்ட்டுக்காக பெல்ட் எல்லாம் கழட்டி கொடுத்த அப்பாவுக்காக நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. அதை கொண்டு வந்து பரிசு வாங்கின அந்த குட்டீஸ்க்காகவும் நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. இந்தாங்க உங்களுக்காக பொங்கல் பரிசு. ஓகே வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ லேடிஸ்க்காக இப்போ நம்ம வந்து கேம் சொல்ல போகிறோம். ஸோ லேடிஸ் எல்லாருமே ரெடியாக இருந்துக்கிறீங்களா? அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ லேடிஸ்க்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் உங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுருக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம். பர்ஸில் வச்சுருக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து. ஃபஸ்ட்டு வரோம் உங்களுக்கு தாங்க, ஃபஸ்ட்டு வரோம். ஆ சில பேர் யோசிக்கிறீங்க, இவரெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் எங்கேருந்து நாங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களோட உள்மனசு வந்து கரெக்டாக சொல்லுது அப்படின்றவங்க நல்ல ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். பார்த்துக்கோங்க கணவர் மார்களே, எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்யூ மேம். நாங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ. நீங்கள் எதனால் மேம் வச்சுருக்கீங்க? ரீசன் அவரோட ஞாபகமாக எப்பயுமே இருக்கும்ல, அதனால் வச்சுருக்கேன். ஸோ ஞாபகமாக எப்பயுமே இருப்போம்ல. ஆ அவுட்டிங் நிறையா போவாங்க அதனால். ஓ அவுட்டிங் நிறையா? எங்கே அவர், யார் கூட அவுட்டிங் போகிறாருன்னு கேட்டிங்களா நீங்கள் முதல்ல? கும்பாபிஷேகம். ஓ சரி ஓகே சார், அவுட்டிங் கொஞ்சம் குறைச்சிட்டு மேமோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பாவம் ரொம்ப எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள், கடைசியில் அவங்க ஃபோட்டோவோட தான் வாழ்வாங்க போல். இனிமே மேம் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆண்களுக்காக ஒரு கேம் பண்ணிடலாம், இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ்க்காக மட்டும்தான், சரிங்களா? டீனேஜர்ஸ் யாரும் வர வேண்டாம், ஏஜ்டு பீப்புள் அபவ் 40-50, ஸோ அவங்களுக்காக. ஸோ இன்னைக்கு நம்மளோட ராஜேந்திரா திரையரங்கத்திலேயே அதிகமான தொப்பை உள்ள சார் வரலாம். அதிகமாக தொப்பை இருக்கணும். நான் வந்து இன்ஷேப் வச்சு நான் ட்ரை சைஸ் பார்ப்பேன், எவ்வளோ தொப்பை பெருசாக வச்சுருக்கீங்கன்ட்டு. ஸோ அதிகமான தொப்பை யாருக்கு இருக்கோ நீங்கள் வந்து பொங்கல் பரிசு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அபவ் 40-50, ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஏன்னா தாத்தா பாட்டிங்களுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக பரிசு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அபவ் 40 இருக்கீங்களா யாராச்சும்? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது, பணம் போடணும். இதில் வரவங்க வரலாம், நம்ம டைம் இதில் வந்து டைம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா சைஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு, அதனால் யார் வேணாலும் வரலாம். உங்களுக்கு காம்படிட்டரே இல்லையா சார்? வராரு வராரு. என்ன ஜி உங்களுக்கு அபவ் 40 ஆகிடுச்சா? அப்படியா, இப்போ தான் கல்யாணமானவர் மாதிரி இருக்கீங்க, அதுக்குள்ளே அபவ் 40 அப்படின்றீங்க? 48ஆ? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு யாராச்சும் இங்கே காம்படிஷனுக்கு? நான் காம்படிட்டராக வரேன்ப்பா, எனக்கும் அதிகமான தொப்பை வச்சிருக்கேன்ப்பா அப்படின்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அவ்வளோதானா ஜி? உங்க இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்குங்க ரொம்ப தொப்பு அதிகமா இருக்கு நீங்களே சொல்லிருங்க. ஜட்ஜ் யாரு? இப்ப சொந்தக்காரங்களா நீங்க? ஒத்துக்க மாட்டோம், செல்லாது செல்லாது. ஆடியன்ஸ் நீங்க, இவர் கொடுத்துடலாமா இவர் கொடுத்துடலாமா? சரி எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் அவருக்கு முன்னாடி நிக்கிறேன், யாருக்கு ரொம்ப கிளாப் மூலமா ஓட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம், சரிங்களா? இருங்க 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 ஜி, இருங்க ஜி. ஸோ இவருக்கு நீங்க எவ்வளவு ஓட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அண்ட் சாருக்காக எவ்வளோ ஓட் பண்ணுவீங்க சார்? இந்த வெற்றியாளர் பிரிவை நீங்களே எடுத்துட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது இருந்தாங்க உங்களுக்காக எங்களோட பொங்கல் பரிசு. அண்ட் தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ்க்காக, அது கொஞ்சம் ஏஜ்டான லேடிஸ்க்காக சொல்கிறேன் நான். யாருக்கு வேணும்? ஆ எனக்கு எனக்கும் தெரியல, ஒன்றுமே புரியல. ஆ சரி ஓகே. லேடிஸ் லாங் ஹேர், லாங் ஹேர் வச்சிருக்கிற லேடிஸ் வந்து வரலாம். ஆமா ஜவுரியா, நான் செக் பண்ணி இழுத்து பார்ப்பேங்க.
லாங் ஹேர் இருக்கிற பாட்டிமார்கள் ஏனா இன்னைக்கு பெண்களுக்கே வந்து முடி ரொம்ப கம்மியா தான் இருக்கு கஷ்டப்பட்டு எல்லா சோப்பு சீப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஹேர் மெயின்டெய்ன் பண்ண முடியல இருந்தாலும் பாட்டிக்கு இங்க யாருக்கு வந்து லாங் ஹேர் இருக்கு இந்த பூட்டிக்கு நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்கு சரி லாங் அதாவது பொட்டு பாத்தீங்கன்னா பெரிய பொட்டு வச்சிருக்கணும் வரீங்களா மேம் எஸ் உங்க நேம் மேம் பிரமிளா பிரமிளா மேம் கொஞ்சம் எங்களோட உங்களோட லாங் ஹேரை காட்டுங்க பட் பரவாயில்ல லாங் ஹேர் இல்லைனாலும் நான் போட்டிக்கு வந்து பங்கேற்றுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க சூப்பர் மேம் சரி ஃபைனலி ஒன்று வச்சிடலாமா சார் ஓகே தேங்க்யூ சார் குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்க்காக இப்போ ஒரு கேம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெடியா ரெடியா ஓகே ரெடினா கையில நல்லா தட்டுங்க பார்க்கலாம் ஓகே சோ இப்போ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ர காயின்ஸ் அதிகமா எடுத்துட்டு வரணும் சில்ட்ர காயின்ஸ் அதிகமா எடுத்துட்டு வர குட்டீஸ்க்கு கிஃப்ட் இந்த அப்பாங்கெல்லாம் வந்து ஒரு படத்துல கூட பார்த்துருப்போம் ஒரு இன்டர்வல் டைம்ல சரி முக்கியமான சீன் வரும்போதெல்லாம் அந்த காயின் காயினா கீழே போடுவாங்க அதுக்காகவே நிறைய அப்பாலாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க காயின்ஸ் எல்லாமே இது வந்து நம்ம எண்ணி தான் பார்க்க போறோம் எத்தனை பாத்திரம் எடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தானே இருக்கு ஆ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நோ டே என்னடா உண்டியிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டியா மேம் குட்டீஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன் இங்கே நான் இர்ரா இர்ரா ஐயோ டே கீழே உன் காயின் தானே விழுந்துச்சு அது எடு தம்பி ஆ போதும் 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 பங்கேற்பாளர்கள் நிறுத்தமும் ஸ்டாப் பண்ணு காட்டுறா 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 போதும் 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 இருங்க 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 நானே பார்த்துடுறேன் மேம் குட்டீஸ்க்காக எங்க அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இருங்க இருங்க போதும் 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 முடியல இருங்க இருங்க நானே செக் பண்றேன் செக் பண்றேன் கையை காட்டுங்க பார்க்கலாம் நீங்க வாங்க ஆமா ஓகே போதும் போதும் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் எங்கம்மா இங்கே ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் போதும் போதும் இங்கே வாங்க இது இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் டோட்டல் பண்ணிக்கிறேன் மற்றவங்களாம் பிளேஸ்க்கு போங்க பார்க்கலாம் மற்றவங்களாம் பிளேஸ்க்கு போகலாம் 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 வரிசையில் எல்லாருமே குட்டீஸ் இங்கே எல்லாருமே அப்படி லைனாக நில்லுங்க பார்க்கலாம் காட்டுறா என்னுவோம் காட்டு சீக்கிரம் காட்டு போதும் போதும் மேம் போதும் ஆ வேணாம் வேணாம் நீங்கள் போங்க ஆ சரி ஓகே அப்படியா வந்தவங்க எல்லாமே பரிசா சரி காயின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க சரி எல்லாருமே நில்லுங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசு சரியா காயின்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க ஒரு சாங் ஒன்று எடுத்துக்கோங்கண்ணா தர்பார் சாங் ஒன்று போடுங்க இப்போ வந்து வந்து நிறைய பேர் வந்துட்டீங்க இதில் யார் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் சரியா இப்போ தர்பார் மியூசிக் வந்து பிளே பண்ணும் அங்கிள் தாத்தா கொஞ்சம் அப்படியே வழியை விட்டுங்க யார் சூப்பரா டான்ஸ் ஆறீங்களோ கிஃப்ட் சீக்கிரம் இப்போ பாட்ட போடுங்கப்பா ரஜினி சார் அவங்க கூட கொஞ்சம் டான்ஸ் ஆனீங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரஜினி சார் சும்மா இல்லையா நான் தாண்டல் நாடு
டான்ஸ் ஆட வைக்கிறத விட ஒரு நாலு பேரோட டான்ஸ் ஆட வச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமான நிகழ்வு தான் இன்னைக்கு மெமரபிள் டேல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. எஸ், ஸோ இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே நம்மளோட பத்ரி நாராயண் சார் வந்து பரிசு கொடுக்குறாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து வாங்கிக்கோங்க. அப்படியே திரும்பி போய் மறுபடியும் வந்து கேட்கக்கூடாது, ஓகே? ஏன்னா எங்களுக்கு இங்கே ரொம்ப லைட் கம்மியாக இருக்கு. ஆ, வாலண்டியர்ஸ் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த பரிசு கொடுக்கறதுக்காக மாயாண்டி சாரியும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். மேனேஜர் மாயாண்டி சார், ப்ளீஸ் வெல்கம். ஓகே, டேவை நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண நம்மளோட ராஜேந்திரா மேனேஜர் நம்மளோட மாயாண்டி சார் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக தருணத்தில் வந்திருக்கிற பார்வையாளர்களுக்கு எங்களுடைய உமாராஜேந்திரா சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று என்னுடைய ரசிகர்களுக்காகவே இந்த தியேட்டருடைய டால்பி அட்மாஸ் 4K மற்ற சில வசதிகள்லாம் நிறையா செஞ்சு கொடுத்துருக்கோம். பார்வையாளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தான் வர்றதுனால நாங்கள் இப்போ சில புதிய நுட்பங்களை பூர்த்தி கொண்டு வருகின்றோம். அது மென்மேலும் வளரணும். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நம்பிக்கையோடு இன்னமும் மிகுந்த தொழில்நுட்பத்தை பூத்த நினைத்து கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய வருகைக்காக நன்றி கலந்த இந்த மாலை நேர வணக்கத்தை மிகுந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவருக்கு நம்ம ஹானரிங் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஹானரிங்காக நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டில் இன்னொருத்தரம் கூட ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்க நான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ ராஜேந்திரா தியேட்டரோட உரிமையாளர் அண்ட் ஓனர் கௌதம் ராஜேந்திரா சார், ப்ளீஸ் வெல்கம். ஸோ அவருக்காக நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. சார், எங்கே இருக்கீங்க? உலகமே உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கு. கௌதம் ராஜேந்திரா சாருக்கு நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து மக்களுக்காக நிறைய படங்களை வந்து வாங்கி நம்ம ராஜேந்திரா திரையரங்கம் மூலமாக கொடுத்துட்ருக்காரு. சூப்பர் சூப்பரான மூவிகளை நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திற்காக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? ஃபைனலி எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்களோ எல்லோரும் ரோ போடுங்க பார்க்கலாம். பட் நிறைய பேருக்கு எங்களால் பரிசு கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் தர்பார் ஷோவே நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு வந்து இன்டர்வல் டைம்லையும் உங்களுக்காக ஷோஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ படத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிவியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படத்தை கவனமாகவும் பார்க்கவும், இடையிடையில் கேள்வி கேட்போம். அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். இடைவேளையில் தான் நாங்கள் கேள்வி கேட்போம். ஸோ இன்டர்வல் டைமில் எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ வெளியே வந்து எங்களோட கேமராமேன் சார் வந்து சூப்பர் டிவி கேமராமேன் சார் ரெடியாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸ்பாட்டில் நீங்கள் கரெக்டாக பதில்களை அல்டிமேட் பவர் லிக்விட் டிட்டர்ஜென்ட். நல்லதோ நல்லது, சக்தி வாய்ந்த 3P ஃபார்முலா. நல்லதோ நல்லது, கடினமான கரையை நீக்கும் ஆற்றல். நல்லதோ நல்லது, அல்டிமேட் பவர் லிக்விட் டிட்டர்ஜென்ட். நல்லதோ நல்லது. அருமை வெண்மை, அருமை அருமை வெண்மை, வெண்மை அருமை 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 வெண்மை, வெண்மை வெண்மை அல்டிமேட் பவர் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் கேக். அருமை அருமை வெண்மை, வெண்மை சூப்பரான அவங்களோட
வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் இன்னைக்கு வந்து தர்பார் படம். ஸோ மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, இன்டர்வெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஒரு வாடிக்கையாளர் வந்து படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். மோகனப்பிரியா. மோகனப்பிரியா மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ படம் எப்படி இருக்கு? மாசா இருக்கு. சரி, ஓகே. நம்மளுடைய மகேந்திரா அண்ட் கோல இருந்து நம்ம வாடிக்கையாளருக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பியா இருக்கு, நல்லா இருந்துச்சு. கேம் கான்ட்ராக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. நாங்க ஒரு பிரைஸ் வேற வின் பண்ணிருக்கோம். ரெண்டு பிரைஸ். என்ன பிரைஸ் வின் பண்ணீங்க? ஒய்ஃபோட போட்டோ வச்சிருக்க சொன்னாங்களே, அதுவும் அப்ப இந்த குட்டி தம்பியும் பாத்தீங்களா? யாரு உங்க ஹஸ்பண்ட்? எங்க காணோம்? ரொம்ப சந்தோஷமா நாங்க கூட பேசுறது. ஆனா மகேந்திரன் கூட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துற வகையில இன்னைக்கு நம்மளுடைய ராஜேந்திர தியேட்டர்ல தர்பார் படம் சூப்பரா ஒரு ஷோ ஃபுல்லா டிக்கெட் புக் பண்ணி அவங்க வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துற வகையில எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க, படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அங்க பேசலுங்க சார். நாகராஜன். செங்கந்த வரீங்க? அச்சோ ஸ்கூல் இருந்து. ஸோ என்ன ஸ்டோர் வச்சிருக்கீங்க சார்? மளிகை கடை. மளிகை கடை. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம் எல்லாம்? நல்லா போயிட்டு. ஸோ நம்மளுடைய மகேந்திரா அன்கோ வந்து ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் தன்னோட வாடிக்கையாளர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நல்ல முறையில் பணியாளர் நிறைய பேர் இருக்காங்க, விரைவாக சப்ளை பண்ணுறாங்க, நல்ல சிறப்பாக செயல்பட தரமான பொருளும் விற்கிறாங்க. கண்டிப்பாக தர்பார் படத்துக்கு வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கு? ரொம்ப ஃபைன். அதாவது ரஜினி இன்னமும் மீண்டும் நல்லா சுறுசுறுப்பாக நடிக்கிறான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாடிக்கையாளர் கெஸ்ட் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வணக்கம், அவங்க பேசலாம். என் பேர் வீரபாண்டா. உங்க பேருமா? ஜெயஸ்ரீ. எங்கேருந்து வந்திருக்கீங்க? இங்கே திண்டுக்கல். ஓகே, படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அதாவது மகேந்திரா அண்ட் கோலேருந்து வந்து நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே எல்லா ஃபோல் ஒரு ஷோவே வந்து புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கெட் டுகெதர் பார்ட்டி மாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்காங்க. அது வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸில் கூட நீங்கள் மேலே ரஜினி சார் இருக்காங்க, அவங்க கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரா அண்ட் கோல சூப்பராக வந்து அவங்களோட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துகிற விதம் நம்மளுடைய ராஜேந்திர தியேட்டரில் தர்பார் படம் ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ணி என்டர்டைன்மெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ வணக்கம், அவங்க பேசுவாங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. வந்து நம்மளுடைய மகேந்திரா அண்ட் கோலேருந்து சூப்பராக வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒருத்தவங்க வாடிக்கையாளர்களாக இருக்காமல் ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒரு கெட் டுகெதர் மாதிரி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரியல. இல்லை, ஆக்சுவலாக வந்து மகேந்திரா அண்ட் கோல் வந்து அவங்களோட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் இன்னைக்கு வந்து ஃபுல் ஷோ அந்த ஃபுல்லாக ஷோ புக் பண்ணி தர்பார் படத்தை கூட்டி வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு இது தான். இளமையில எப்படி படம் பார்த்தினோ அதே ஸ்டைலில் அவருக்கு எனக்கு ஒரே வயசு. அவருக்கு உங்களுக்கு ஒரே வயசா? எனர்ஜி படம் பார்க்கலாம், ஒரு எனர்ஜி இருக்கு. எனக்கு 67, அவருக்கு ஒரு வயசு கூட. அவ்வளோதான். ஒன்று ட்ரிம்மாக இருக்காரு. நீங்களும் சூப்பர் ஸ்டார் மாதிரி மாறிடுங்க தாத்தா. இல்லை இல்லை, அது வயசில் இருந்தேன், இப்போ முடியல. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்க? ரொம்ப சந்திரமோகன். ஸோ படம் எப்படி? தார்மாராக இருக்கா? யங்ஸ்டர்ஸ், அதாவது பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி? நல்லா இருக்காது. நயன்தாரா நல்லா இருக்காங்களா? நயன்தாரா நல்லாவே இருப்பாங்க. ஃபிஃப்த் டைம் வரலாம். ஃபிஃப்த் டைம்
பாருங்க வாவ் சூப்பர் அந்தன் கோல வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துற வகையில இன்னைக்கு நம்மளுடைய ராஜேந்திர தியேட்டர்ல தர்பார் படம் ஓடிட்டு இருக்கு சோ சூப்பரா வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் பாத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சோ வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க எஸ் ஜெயா எங்க இருந்து வரீங்க திண்டுக்கல் திண்டுக்கல் என்ன ஸ்டோர் வச்சிருக்கீங்க நாங்களா ஃபேன்சி ஸ்டோர் பியூட்டி ஸ்டோர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஓ உங்க அப்ப உங்களை உங்களை வந்து நான் அப்புறமே சந்திச்சுக்கிறேன் ரொம்ப இந்த சூப்பர் டிவி வந்து ரொம்ப நாளா எனக்கு தெரியும் கோலம் போட எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறப்போ அந்த அண்ணா தான் இருப்பாங்க நிறைய வின் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து என்ன ஃபேன்சி ஸ்டோ என்ன பியூட்டி பார்லர் பேர் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்ரீஜெயம் ஸ்ரீஜெயா ஸோ ரொம்ப சந்தோஷமா அண்ணா வந்து உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் அண்ணா வந்து தொடர்ந்து சூப்பர் டிவி பாருங்க தொடர்ந்து உங்களை வாடிக்கையாளர்கள் உங்களை உதவி சார் யாரும் ஓகே ஹாய் வணக்கம் ஹாய் உங்கள் பேர் சொல்லுங்க ஐ எம் ராஜி ஹாய் வாமா கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்க மாட்டேன் வாமா காவியா ஜெயந்தி செந்தில்குமார் மேடம் பாரப்பட்டி திண்டுக்கல் தான் மேடம் என்ன ஸ்டோர் வச்சிருக்கீங்க சூப்பர் பாருங்க சூப்பர் ரஜினியோட பெரிய தலைவர் பெரிய மேடம் தர்பார் படம் அருமையாக வந்திருக்கு பழைய இளமையை வந்து தலைவர் 90s கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு தர்பார் 2021 தலைவர் ஆச்சு மேடம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் படம் சூப்பராக இருக்குது க்ரைம் ஸ்டோரியாக இருக்குது படம்